ஒரு ஆள் விடாம பார்த்து மொய்யெழுது, மொய்யெழுதாதவன டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, நான் ஃபேமிலியோட வண்டிக்கு போறேன். ஆமாங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். மொய்யோட வந்து போறீங்க? 10 ரூபாய் ஏதோ போறோம். ஓ, ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே, போயா 100 ரூபாய் எழுதியா, போயா எழுதிட்டு வந்து சாப்பிட போயா. என்ன சம்பந்த? சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமா? டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு, இங்க தாலியே காணோம், அப்புறம் என்ன சம்பந்த? நாங்க வீட்டுக்கு போன, ஆட்டோ காசு விடு. என்னங்க? என்ன புருஷனை தனியா கூப்பிடுற? முதல்ல மாத்தலாம் போலோ. இந்தங்க. ஏது லட்சுமி? ஏன் தாலி? கேள்விப்பட்டீங்களா? வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் இப்பதானா என் பையன். நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் தெரிஞ்சுதான் நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட சொல்ல வெட்டு வேணும். ஐயர்களின் ஸ்டீரியா போனிகளை மந்திரம் சொல்றானுங்க, உத்த டால்பியில சொல்வாங்க போடுங்க. யோ, போது நிறுத்திய. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மா, அத்த கூப்பிடுறாங்க. எதுக்குப்பா? தெரியலமா, நீங்களே கேளுங்க. ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கியா ஒரு நாளைக்கு 1 கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்கிறேன், கண்டவனை கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு. அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. என்ன 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 கல்யாணம் ஆன உடனே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ என்ன செய்யணும்? உன்ன ராத்திரிக்கு சொல்றேன், ராத்திரிக்கு வர. ஏய், வர, போயிட்டு வரணும் பையன் சொல்லிட்டு வர வேண்டியது. வர வர. நேரமே ஓட மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யாரார் லோன் வாங்கிருக்காங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதி இருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனால தான் சார். எது? சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் சார். முஸ்டர் சார், நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யாரார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருக்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போனும் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன், முதல்ல நான் வாங்கிக்கிறேன். இந்த கட்டினது கொடுத்துருங்க. என்ன? தேங்க்ஸுங்க. சொல்லுங்க, முகிலன் கடத்திட்டு போன குழந்தையோட அப்பா என் கார்ல தான் சார் இருக்காரு.
யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்குங்க. முகிலங்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இதுவரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சார். இன்ஸ்பெக்டர் பொன்னிவளவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்செப்ட் அனுப்பிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார். நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டில இருக்காங்க சார். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேற வழி இல்லைன்னா முகிலனை சுட்டு தள்ளிடுங்க. ஹலோ, நான் முகிலன் பேசுறேன். நான் ரவியோட அப்பா பேசுறேன். ரவி எப்படி இருக்கான்? ரவி பத்திரமா இருக்கான். நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன். உடனே பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு வா. தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பாக்கலாம் சார். நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லியிருக்கான் சார். உடனே மூவ் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். தாதா, நீங்க அந்த கட்சியில சேர்றேன் சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா, இதுக்கு நன்றி கடனா. நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னம் ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலைய சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா என் ஊடு போய் சேர மாட்டான் தாதா. உங்க காலை சின்னமாக்குறேன் சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி ரெண்டு காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். சீதா, உன் மாமனாருக்கு மக இல்லாம ஆயிட்டா. மருமகளும் இல்லாம ஆயிடக்கூடாதுன்னு தான் உன்னை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். வேற எதுவும் நினைக்காதம்மா. போலம்மா. அக்கா, குங்குமம் வச்சுக்கா. சுமதி, பேசாமரு. நான் பொட்டு வச்சு கூடாதம்மா. ஏ, எனக்கு புருஷன் இல்ல. எனக்கும் தான் புருஷன் இல்ல. நான் வச்சுக்கல. என் பொட்டுனா என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரே திரும்பி வந்து தந்தாதான் நான் பொட்டு வச்சுக்க முடியும்.
டெய்லி முழுசு முழுசா தீக்குச்சி யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீப்பிட்டி வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த இதை மத்தியானம் அடுப்பத்த வச்சுக்க, இதை ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்க. அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதுக்கு? பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல யாருக்கோ கல்யாணமா, ரெண்டு பேரும் போய் மூணு வேலையை சாப்பிட்டு வந்துருவான். எதுக்கு வேஸ்ட்? பெட்ரோல் இந்த வேலை விற்குது, எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோவில் வர்றான். எங்க வந்தீங்க? மஞ்சள் குங்குமத்தோட புகுந்த விட்டு கலைச்சிட்டு வர வேண்டிய பொண்ணு விதவையா கூட்டு வந்திருக்க? அதான் பார்த்தா தெரியுதுல்ல, விஷயத்து சொல்லியா? எந்த நேரத்துல என் பையன் பொண்ணை தொட்டு தாலி கட்டினானோ அல் பாய்ச்சல் போயிட்டா. சம்மந்தி? யோ, என்ன சம்மந்தி? ஈரவங்க யாருக்கு யாரையா சம்மந்தி? என் பையன் போன கையோட எல்லா சொந்தம் போயிருச்சு, முதல்ல கிளம்புங்க. என்னடி வீடு தேடி வந்த மருமகளே? என்னது மருமகளா? இவனே எனக்கு சம்மந்தி இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் இவன் மட்டும் உனக்கு மருமகள் ஆக முடியும்? ஓடி உள்ள. இல்லங்க, கொஞ்ச நாளா அது. ஓடி உள்ள. என்ன அத்தை அப்படியே சொந்த கொண்டாடி உள்ள நுழையலான்னு பாக்கறியா? என்ன தைரியத்துல என் பொண்ணு மேல கை வச்ச? இவ்வளவு தன்மானம் உள்ளவா, அப்புறம் எதுக்கு என் வீட்டு வாசப்படி வச்ச? உடனே போட. மகனை இழந்திருக்கிற இப்ப மருமகளாவது ஆறுதலா இருப்பான்னு நினைச்சு வந்தேன். என்னது ஆறுதலா? ஏயா, டெய்லி இந்த தரித்திரம் புடிச்சு மூஞ்சல் முடிச்சுட்டு போனா ஆறுதலா கிடைக்கும்? என்ன கதை உரிய, நீ உனக்கு உன் பொண்ணு மலைய நம்பிக்கை இல்லையா? ஆமா, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா வெளியே கிளியே போய் எங்க கர்ப்பம் ஆயிருமோ பயந்து எங்க கழட்டி விட்டு போலாம் பாக்குறேன். நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? நீ யாவது மகனை இழந்துட்டு இருக்கிற, என் பொண்ணு புருஷனை இழந்துட்டு இருக்கிறான். இந்த பேச்சு பேசுறியே, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பேசுறியா? எனக்கு ஏரியா பொண்ணு இனிமேல் பிறக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல, வயசாயி போச்சுல, எதுக்கு இந்த லேடி சென்டிமெண்டலும் பேசிட்டீங்க? போயா. உன்னை பெற்றது ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மகனை பெத்து கொடுத்தது ஒரு பொண்ணு, இந்த பொம்பளைக்கு பவுன சும்மா விடாது. யோ, என்னையா வீட்டு வாசல் நின்னு சாபத்தை சப்பளம் பண்ணிட்டு இருக்க? பெருசே, நீ நல்லவன்தா, உன் பொண்ணு ரொம்ப நல்லவதா, கடவுளும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது இந்த வயசுல உன் பொண்ணை விதவையாக்கணும்? கேக்குறனா அங்க போய் கேளியா, அதை விட்டு இங்க வந்து சாபம் விட்டுருக்க? சரி போறோம், நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு. எது வரதட்சணையா? அது செத்து போன மாங்கிட்ட போய் கேளியா? செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா? யோ, என் பையன் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சேர்ந்தான். அந்த யார் கொடுக்கறது? ஆமாயா, நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு, மிச்ச பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்க. ஒரு பேப்பர் மனுஷன் கொடுமா, பெருக்கி பாக்கணும். இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம்ல வாங்க. இதத்தாயா நீங்க வந்து இறங்கணும்னு நான் சொன்னா அப்போ கேரல, இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சியா? இவன் வீட்டோட மாப்பிள கூட்டு போய் மாமனாரு. ஏய், போடி உள்ள. எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் இருந்தா கூடவே போடி, சோறாவது மிச்சமாகட்டான்.